ஸ்ரீ கிருஷ் சர்வதேச பள்ளி கோவூரில். நான் ஏன் உடனே இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தேன்னா, இந்த ஸ்கூலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு நல்ல ஸ்கூல்னு கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல ஸ்கூல்னு கேள்விப்பட்டதுனால தான் உடனே ஒத்துக்கிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 3 மணி வரைக்கும் எனக்கு ரிஹர்சல் இருந்தது. அதாவது 4 மே மலேசியாவில் ஒரு லைவ்ன் கான்சர்ட்டுக்காக ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தோம். உடனே கொஞ்சம் பேசுறது டயர்டாக இருப்பேன் நான், ஏன்னா ரிஹர்சல்லேருந்து வந்ததுனால. இங்கே வந்த பிறகு அந்த டயர்டு எங்கே போச்சுன்னே தெரில. அப்படி இந்த பிள்ளைங்க என்ன டேலண்ட் இல்லை, இந்த பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு முதல்ல அந்த வில்லுப்பாட்டு பழம்பெரும் கலையான அந்த வில்லுப்பாட்டு அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அதை அழகாக ஓப்பன் பண்ணாங்க. என்ன ஒரு விஷயம், அதுக்கு போல் சின்ன சின்ன பசங்கள்லாம் அழகாக பஜன்ஸ் பாடினாங்க. இன்னொரு தம்பி ஒருத்தர், அவன் ரொம்ப நல்ல குரல், அந்த ஒரு பஜன் தான், ஒரு இந்தி பஜன் மாதிரி இருந்தது. அவரே பின்னாடி டபுள் ஆக்ஷன் மாதிரி இன்னொரு பாட்டுக்கு வந்தார், என்னுடைய சாங் பாடிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாருமே அந்த தைரியத்தோடு பாடுறதுன்றது பெரிய விஷயமா, தைரியம் வேணும். நல்லா பாடுறோம் பாடலது அப்புறம் தான், அந்த தைரியத்தோடு வந்து எல்லா குழந்தைங்களும் நல்லா பாடினாங்க. வில்லு பாட்டு, அதுக்கப்புறம் பஜன்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே மெட்லி மாதிரி குழந்தைங்க நல்லா பாடினாங்க, நல்லா பண்ணாங்க, நல்லாவே பண்ணாங்க. அப்புறம் ரெண்டு பேர் வந்தாங்கம்மா, சேக்கியாருடைய சரித்திரத்தை பேசுறதுக்கு. அந்த குழந்தைக்கு பயமும் இருக்குது, நம்ம மனப்பாடம் பண்ணி பேசணுன்ற ஒரு வெறியும் இருக்குது. அது அந்த தைரியம் வந்து அதுதான் தைரியலட்சுமி. குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை மழலைன்றத குழல் மறையவே இல்லை, அவளை அழகாக பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு குழந்தை மெரூன் கலர் ஜிப்பா போட்டு வந்தேன், அதாவது இன்னொரு தடவை நான் பேசலைன்னா உங்களை விட மாட்டேன்ற மாதிரி செகண்ட் டைம் வந்து பேசி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்ன எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய முதல்ல வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பாட போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம், பிளெக்ஸிங்ஸ். இங்கே வந்து எல்லா போட்டியில் கலந்துக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம், இந்த ஸ்கூல் மட்டும் இல்லை மற்ற ஸ்கூல்லையும் கூப்பிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்க, அதை நம்ம தாளாளர் டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, என் அன்பு சகோதரரை நான் பாராட்டி ஆகணும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்ன்ற பழமொழி தான் அது. ஊரார் பிள்ளை மற்ற ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து அதுங்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தை கொடுத்து அப்படின்னா நம்ம பிள்ளைகளும் நல்லா வளரும் அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல எண்ணத்தோடு கூப்பிட்டுருக்கார். அவருடைய பழகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஒன்றா சும்மா சொல்லலை, சும்மா அவருக்காக இல்லை, அவர் எவ்வளோ உழைப்பால் தான் முன்னுக்கு வர முடியுமா. இந்த நிலைமைக்கு வரணும்னா ஒருத்தர் வந்து உழைக்கலைன்னா முன்னுக்கே வர முடியாது. திறமையை திரை போட முடியாது, என்னைக்கு இருந்தாலும் அதை பிச்சுக்கிட்டு வெளியே வந்து தான் ஆகணும். அந்த டேலண்ட் அண்ட் உழைப்பு ரெண்டு மட்டும் இருந்ததுனால தான் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி நண்பு சகோதரர் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதே போல பானை பிடித்தவள் பாக்கியசாலி, பானை பிடித்தவள் பாக்கியசாலி திருமதி கௌரி கிருஷ்ணமூர்த்தி அவர், நம்ம சேர்மன் அவர்கள் நான் சொல்லிட்டேன், தாளாளரை பற்றி சொல்கிறேன், கௌரி கிருஷ்ணமூர்த்தி பானை பிடித்தவள் பாக்கியலட்சுமி மகாலட்சுமி கடாட்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது பெரிய விஷயமா. உலகத்தில் எல்லாம் சொல்லிக் கொடுத்துடலாம், கல்வி சொல்லிக் கொடுக்க முடியாது.